ஹாய் எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் டு விஜித் வியூ. ஸோ பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம 24/7 லைவ் ஸ்ட்ரீமிங்கில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஓட்டிங் பற்றியும் வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம். பட் போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக வரவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பிக்பாஸ் பார்க்கும் பொழுது யாருக்கெல்லாம் சங்கீத ஸ்வரங்கள் இதே உனக்கா இலே நனக்கா இனமோ மயக்கா அப்படின்ற மாதிரி, டேய் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க, சத்யா என்னடா கொட்டாய விட்டுட்ருக்கான், சௌந்தர் என்னடா படுத்துட்டா, அன்சிதா என்னதானா என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிக்பாஸ் வந்து இந்த ரெண்டு டாஸ்க் வச்சார்ல, அதில் வந்து பெண்கள் அணி தோத்துருச்சு, ஆண்கள் வெற்றி பெற்றுட்டாங்க. வந்தாங்க, வந்த உடனே ப்ரெஸ் மீட் வைக்கணும்னு சொல்லி ஜாலியாக உட்காந்துங்க. அட்லீஸ்ட் அந்த ப்ரெஸ் மீட் வச்சுருந்தாச்சு நல்லா இருந்திருக்கும். அவங்கவுங்க ரேங்கிங் டாஸ்க்கு போராடுங்கன்னொடனே மூணு பேர் நின்ட்டாங்க போய். நம்ம சந்தானமும் இந்த ஒருத்தன் மண்டையை வச்சுட்டு நிற்பானாங்க ஒரு படத்தில், அந்த மாதிரி ஒரு ரெண்டு கோமாளிங்க போவே மாட்டுறாங்க, இன்னொரு மூணாவது கோமாளி ஒன்று நிற்கிது. சரியா, இப்போ அவங்களுக்குள்ளே இருக்க பெஸ்ட் பாயிண்ட்டு இல்லை வேறு மாதிரி ஏதாவது டிஸ்ட்ரக்டிவாக ஒரு பாயிண்ட் எடுத்து அடித்தாங்க அப்படின்னா வேறு மாதிரி இருக்கும். இவன் எந்திரிச்சோடனே நான் வந்து டோத்தி எடுத்தேன், அதை ஒயிட்டாக எடுத்தேன், நண்டு கடிக்காதுன்னு சொல்லி சொன்னேன். இதே கதையை திருப்பி திருப்பி சொன்னால் எப்படி இருக்கும், நடுவில் கொஞ்சம் பக்கத்தக்கான படம் பார்த்துருக்கீங்களா, அப்படியே பால் வந்துச்சா, பிடிச்சனா, விட்டேனா, இங்கே அடிபட்டுருச்சு, இங்கே தான் மெடில் ஆங்கில் கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி பேசினே இருப்பாங்க விஜய் சேதுபதி. அதே மாதிரியே இங்கே பேசினே இருக்காங்க. அடுத்து ஆரந்தி, நானும் வந்து இங்கே வந்தேன், என்னுடைய பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு, பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் நான் பாயிண்ட் எடுத்தேன் பார்த்தீங்களா, டேய் அடுத்து விஜய் விஷால் நான் என்ன பண்ணேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி பேசிக்கினே இருக்காங்க. இதில் என்ன பியூட்டினா, இவங்க டிஃபென்ஸ் எடுக்கவே இல்லை, ஃபுல்லாக அட்டாக் மோடு தான். அவனோட நான் இதில் பெஸ்ட்டு, இவனோட அதில் பெஸ்ட் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது என்ன ஒரு காமெடினா, தெளிவான ஒரு காரணமே இல்லை. இவனோட இவன் பெஸ்ட்டுன்னு சொல்லி அந்த பாயிண்ட் மட்டும் தான் சொல்கிறாங்களே தவிர, அதுக்கடுத்து ஃபுல்லாகவே இவனுடைய சுயபுராணத்தை தான் பாடுறேன். இப்போ முத்துக்குமார்னா, முத்துக்குமார் நான் வந்து பெரிய பருப்பு, முகரை எடுக்க வந்த கருப்பு பருப்பு அப்படின்ற மாதிரிலாம் வந்து டைலாக் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆனந்தி, நானும் வந்து இவ்வளோ தூரம் டாஸ்க்காக பண்ணியிருக்கேன், நான் ஆர்ஜே, நான் விஜே, நான் ஆர்ஜே, நான் விஜே அப்படின்றாங்க. இந்த மாதிரி போயிட்டுருக்கு. முத்துக்குமார் என்னை பார்த்து எல்லாம் பயப்படுகிறீர்கள் என்ன அப்படின்ற மாதிரி அவன் வந்து இது சொன்னதையே சொல்கிறாங்க. உங்களுக்கு இது ஓகேடா, எங்களுக்கு பார்த்துட்டு இருங்க என்னடா அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது பிக்பாஸ் கரெக்டாக வந்து செருப்படி கொடுத்துட்டு, டேய் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா சுவாரஸ்யமாக இருக்குண்டா அதை பார்க்குறதுக்கு, நீங்கள் பண்ணுறதை பார்த்தா கன்றாவே வாந்தி வந்துடும் போலடா அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே கலாச்சிட்டார். இதுக்கு வந்து நம்ம முத்துக்குமரனுக்கு சோகம், என்னடா அது நம்மளை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் ஆரம்பிக்கிறாங்க மூணு பேரும். அவன் அதை பற்றியே பேசுகிறான், இவன் அவனை பற்றியே பேசுகிறான், அவனும் அவளை பற்றியே பேசுகிறான். பிக்பாஸ் பார்த்தாரு, ஷப்பா இவன் சொன்னால் செருப்படியும் கொடுத்தாச்சு இவங்களுக்கு, இந்த கோமாளிகளுக்கு. சரி என்ன பண்ணலாம்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது, டேய் வாதம் வைங்கடா, எதிர்வாதம் வேறு சொல்லுங்கடா, வேறு உங்களோட அவங்க ஏன் பெஸ்ட்டாக இருக்காங்கிறதுக்கு காரணம் சொல்லுங்கள், அதை வீட்டை சம்மந்தப்படுத்தி இதான் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அப்பயும் அவங்களுக்கு புத்தி வரல, அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. இதில் என்னென்னா, இவங்க மூணு பேர் கோமாளினா, இந்த கோமாளி குடாரத்தில் உட்காந்துருக்கவனு கோமாளியாக தான் இருக்கேன், ஆடியன்ஸாக வரல, எல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி, ஓகேவா உங்கள் எல்லாத்துக்கும், ஓகேவா யார் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க ஓட்டிங் போடுங்கன்னா, அவங்க எல்லாத்துக்கும் ஓட்டிங் கஷ்டம்தான் போடுறது, எல்லாருமே இருக்காங்க, எல்லாருமே எப்படி போடுறது, கன்ஃபியூஸ்டாக யாரா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு ஓட்டு கூட போட தெரியாதா, இவனுக்கு ஓட்டு போடுறதா, அவனுக்கு ஓட்டு போடுறதா, அப்படி பண்ணுறதா, இப்படி பண்ணுறதா, இப்படி பண்ணுறதா, அப்படி பண்ணுறதா. ஆக மொத்தம் பிக்பாஸ் பார்த்தாரு, ம் விளங்கிடுச்சுரா அப்படின்ட்டு பிக்பாஸ் முதல்லே கூப்பிட்டார், ஜாக்லின் நீங்கள் வரீங்களா அப்படின்ட்டு. ஜாக்லின், இல்லை சார் நான் இந்த டாஸ்க் வேண்டாம்னு தோணுது, ஸோ சேட் அப்படின்ட்டு போயிட்டார். பிக் பாஸ் கூப்பிட்டதே ஜாக்லின் வந்து நிப்பா ஒன்றாவதுல கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃபயராக பண்ணுவான்னு பார்த்தா, அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்துருச்சு, இட்லி குண்டா வந்து சட்டியில் இருந்த மாதிரி அப்படின்ட்டுருச்சு. இவங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தூக்கம், எல்லாத்துக்கும் பசி, அப்படியே பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க பிக் பாஸை. இது துப்புச்சிக்கு துப்புச்சிக்கு பிக் பாஸ் இல்லை, துப்புக்கிட்ட துப்புக்கிட்ட சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம், துப்புக்கிட்ட துப்புக்கிட்ட சீரியல். அடுத்து ஓட்டிங், இதில் தான் இன்னும் அப்படி காமெடி. இவங்க 1, 2, 3 நிற்கிறவன் விஷால் நிற்கிறான், அது ஓகே, அவனுக்கு லாட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்குது. சௌந்தர்யா என்ன தான் பண்ணுச்சுன்னு தெரில, உள்ள ஜாமை திருடி திங்கிது, பண்ணை திருடி திங்கிது, தண்ணியை கீழே ஊதி திரியுது. ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா 39,000 வாக்கு. விஜய் விஷால் 35,000 துரத்திட்டே வரேன். முத்துக்குமரேன் கொஞ்சம் அதிகமாகுது. ரஞ்சித் தீபக் அடி அழகாக தூக்கி சாப்பிட்டு போயிட்டு அப்படி 1,000 ஓட்டுக்கிட்ட.
ஐநூறு ஓட்டு தாண்டிடுச்சு. தீபக்கு 16,000 ஓட்டு, அவர் 17,000 ஓட்டு, முத்துக்குமார் 28,000 ஓட்டு. ஜாக்குலின், நீ இப்படியே உட்காந்துட்டே இருந்தனா உனக்கு ஓட்டே விழாது அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து அழகாக சூசகமாக சொல்லிட்டேன். ஓட்டை பாருங்கள், 8% தான் ஓட்டு, 15,000 ஓட்டு தான். அடுத்து சச்சனா, இந்த அம்மா வெளியே போனதுக்கு அன்ஃபேர் எவிக்ஷன், அய்யோ கஷ்டமாக இருக்குது, அழுகையாக வருது. நான் இப்போ உள்ளே வந்தோன்னு எவனும் கண்டுக்க மாட்டேறேன். அன்ஃபேர் எவிக்ஷனா? ஒருவேளை ஃபேர் எவிக்ஷன் தானோ, அனுப்புனது கரெக்ட் தான் நினச்சிட்டாங்க. அடுத்து ஜெஃப்ரி, பூந்து வரேன், 10,000 ஓட்டு சும்மா அடிச்சு நாத்திட்டாங்க, 3,000 ஓட்டு லீடிங். சச்சனா அவன் தூக்கி அடிக்க போகிறேன். ஜெஃப்ரி நம்ம பையன் பாயிண்டாக பேசினா பாருங்க, நீ ப்ரொமோவில் அடிச்சு தூக்கிட்டாங்க பாருங்க ஓட்டிங்கில். தர்ஷா குப்தா, அவன் கடைசியில் ஒருத்தன் தத்தளிச்சுட்டு இருக்கான், 6 ரவுண்டு 3% ஓட்டான தர்ஷா குப்தா, அவனை ஈக்குவலாக அவன்ட்டாங்க கொஞ்சம். ஸோ தர்ஷாவுக்கு பயாசத்தை போட்டு வாங்கி வந்தோட்டம் தர்ஷா குப்தா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ என்ன அப்படிங்கிறது தெரில, பட் இந்த கேமோட டைமென்ஷனில் மாறி இருக்கு பார்த்தீங்களா. ஜெஃப்ரி முன்னாடி வந்திருக்கான் சரியா கேம் படி, அர்ணவுக்கு லைட்டாக ஓட்டிருக்கு, ஏன்னா இப்போ கொஞ்சம் அப்படியே சண்டை போகிறான். தர்ஷா பின்னடைவு சந்திச்சிருக்காங்க. ஜாக்குலின் வந்து வாக்குகள் ஸ்டேபிளாக இருக்குது, ரஞ்சித்துடைய வாக்குகள் ஏறுது. ஸோ இதுக்கு தான் நான் சொல்கிறது, இந்த பிக் பாஸ் அப்படிங்கிறது வந்து டெய்லி நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணலாம் தான் ஓட்டு வந்து அதுக்காக ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் வந்து மாதம் மாதம் ஒரு தடவை பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அப்படியே வெளியே போயிடுவீங்க. அதனால் ஆக்டிவாக இருக்கணும், சுங்கி மாதிரி இருக்கக்கூடாது. பிக் பாஸ் வர்றவன் இவங்க இருக்கிற 18 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்காங்க, எல்லாம் சுங்கி பிள்ளைலாம் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சந்திப்பு, அது வரைக்கும் குட் பை.